அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது முஸ்தபா, முன்னாடி முருகவேல் என்னுடைய பழைய பேர். முருகவேலாக இருக்கும்போது இஸ்லாமிய எங்கள் அப்பா கூட வேலை ப்ளம்பிங் வேலையில் இன்னொரு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அப்துல் காதர், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற பழக்கம் இருக்குது. போயிட்டு வரும்போது அவங்களுடைய குணநலங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்த போது அவங்க இஸ்லாத்தை என்கிட்ட எடுத்து யாருமே சொல்ல, அவங்களும் சொல்ல, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொல்ல. அப்படி இருக்கும்போது நான் 17 வயசில் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போகும்போது வெளியில் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது டிரைவராக இருந்தேன். டிரைவராக இருக்கும்போது அங்கே முனீர் சேட்டுங்கிற நண்பர் எனக்கு கிடைச்சாரு. அந்த நண்பர் வீட்டில் வந்து புக்குகள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ அடுக்கி வச்சுருக்கும் போது சும்மா இருக்க டயத்தில் அந்த புக்கை எடுத்து படிப்பேன். அப்போ வந்து அந்த மெயினாக படித்த புக்கு வந்து மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்ற புக்கை நான் படித்தேன். அந்த படிக்கும்போது என்னுடைய ஏற்கனவே எனக்கு இஸ்லாத்தில் ரொம்ப விருப்பமாக இருக்கிறதால அந்த புக்கை படித்தாலும் அந்த இஸ்லாத்துக்கு மாறிடணுங்கிற கொள்கைக்கு வந்துட்டேன். ஒரு சில ஹதீஸுகள்லாம் எடுத்து சும்மா இருக்க டயத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இஸ்லாம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாமிக் சென்டரில் ஒரு 40 நாள் படித்தேன். படிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கும் போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து தங்குற மாதிரி சூழ்நிலை வந்து எங்கள் அப்பா வந்து எழுத்ததால் அவங்க வீட்டில் தான் நான் தங்கினேன். இப்போ தங்கும் போது எங்கள் அப்பா தான் எனக்கு வேறு யாருமே எனக்கு வந்து ரொம்ப எதுக்கலை. எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை எதிர்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் 2 வருஷம் தான் அதுக்கப்புறம் இருந்தார். அதுக்கப்புறம் இஸ்லாமிய பெண்ணு பார்த்தா அந்த எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் எனக்கு திருமணம்லாம் முடித்து வச்சாங்க. கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரொம்ப கஷ்டம்தான். இப்போ கூட கேட்குறாங்க இஸ்லாத்துக்கு அப்போ அந்த எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க, என்னடா முஸ்லீம் அம்மாவிட்ட அப்படி இருந்தும் நீ கஷ்டம் தானே படுற, முன்னையாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போ அதில் கம்மியாக இருக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து சோதனைகளை கொடுக்குறான். அதனால் பொறுத்துக்கிட்டு தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்.